இப்ப வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை நாராயணா. இந்த கொலை நடந்தது காரணம் ஊர் பெரிய மனுஷன் சிவராஜ் தான். ஒரு ரவுடி பயல இவளை கட்டி வச்சாரு, இவ வாழ்க்கையை அழிச்சிட்டாரு. அந்த கடவுள் இவ தலையில் இப்படி எழுதி இருக்கும் போது அந்த புண்ணியவாரைய திட்டீங்க, திட்டாதீங்க. என்ன திட்டம் உனக்கு ஏதாவது இருக்கா? நிச்சயம் பண்ண உடனே ஒருத்தன் ஓடியே போயிட்டான், மூணு முடிச்சு போட்ட மறு நிமிஷமே ஒருத்தன் செத்தே போயிட்டான். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கட்ட பொண்ண எவனாவது ஒருத்தன் கட்டிக்க முன்வருவானா? இப்படியே இவ காலமெல்லாம் அழுதுகிட்டே இருக்க முடியும். மூணு முடிச்சு போட்ட உடனே புருஷனை இழந்தா, இவளை சுமங்கலிங்கிறதா அமங்கலிங்கிறதா நீங்களே சொல்லுங்க பாப்போம். கெட்டு வாழ்ந்தாலும் வாழ்ந்து கெட்டாலும் கண்ணாப்பிடான்னு பேசுற உலகம், ஒரு தடவை வாழ்க்கை கெட்டா வாழ விடுமா? ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இவன் தான் உன்ன கட்டிக்க போற புருஷன்னு சொல்லி அவ மனசார சந்தோஷப்படுறதுக்குள்ள அவ இல்ல வேற ஒருத்தன் உன் புருஷன்னு சொல்லி பையனை மாத்தி கூட அட சரிதா விதி போல நடக்கட்டும்னு வந்த இந்த பொண்ணுக்கு இப்படி ஏடா குடமா நடந்தா? அவ புகுந்த வீட்டுக்கு போவாடா, பிறந்த வீட்டுக்கு போவாடா? நீங்களே சொல்லுங்க. அவர்கிட்ட இருக்கிற அடியாளையே மாப்பிள்ளையாக்க சிவராஜுக்கு யாரு கொடுத்தா தைரியம்? இதே தான் பொண்ணுக்கோ தங்கச்சிக்கோ நடந்துட்டா இப்படி ஒரு ரவுடியை மாப்பிள்ளையாக்குவாரா? ஊருக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயமா? அண்ணா, கல்யாணத்தில் நடந்த அட்டாக்ல குமார் சுட்டுட்டாங்க, மனமடையிலே அவன் செத்துட்டான். அப்படியா? அப்போ அந்த பொண்ணோட கதி ஏன் ஊர்ல சுபகாரியம் நடக்கிறப்ப ஏன் ஊருக்கே வந்து ஏன் ஆளுங்களையே கொலை பெரிய மனசுக்கு தம்பி, நம்மளால அநியாயமா பாதிச்ச இந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு நான் ரொம்பவும் தவிச்சிட்டேன். நீயே தர்மரா தர்மதராசல நின்னு தர்மப்படியே தீர்ப்பு சொல்லிட்ட. சபாஷ். மனுஷனுக்கு மரணமே வந்தாலும் மனுஷத்தன்மை போக கூடாது. உயிருக்கும் மேலான நம்ம குடும்ப கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட தம்பி. வாக்கு தவறாதவங்க, வாக்குப்படி நடக்கிறவங்க நல்ல மனுஷங்கன்னா, கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்க தெய்வத்தை விட மேலானவங்க. எனக்கு தம்பியா நீ இருக்கிறதுக்கும் உனக்கு அண்ணனா நான் இருக்கிறதுக்கும் ஏழு ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னால புரிஞ்சுக்க முடியுது ராம்ஸ்.
என்ன நடந்தாலும் இதே முடிவதான் எடுத்திருப்பேன். ஆனாலும் உன்னை ஒரேடியா என்னால மறக்க முடியாது. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு நாள் முழுசா மறந்துடுற, மறக்க முயற்சி பண்ற. எதுக்கும் நெத்தில எழுதியிருக்கணும். உங்க நிலைமை ராஜா சீனுவை பத்தி நினைக்கவே ரொம்ப பயமா இருக்குண்ணா. அந்த ராம்ராஜ் தப்பிச்சிட்டான். அவனை கொலை பண்ண முட்டது ரொம்ப தப்பா போச்சு. மாட்டா அவ குரோஸ் தான். தோத்து போறதா நம்ம வம்சம்? இது எப்ப புரிஞ்சுக்க போறாங்க? என்னடா சின்ன குழந்தை மாதிரி இவனு உன்ன மாதிரியே ஆயிட்டான். விட்டுட்டுன்னு ஆட அறிவு கெட்டவன. அந்த ராமராஜன் உயிரோடு இருந்தாலும் இப்ப செத்த மாதிரி தான். ஏன்னா அவன் காதலிச்சவன அவன் கை பிடிக்கல, அவன் கைய பிடிச்சவன் அவனுக்கு சூட்டபிள் இல்ல. இனி அவன் வாழ்க்கை நடத்துறது அந்த நரகத்துலதான். பால் குடிச்சியா? இத பாரு கவரே, நேத்து வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ ரெண்டு பேருக்குமே சரியா தெரியாது. உன் முகத்தை கூட பார்த்ததில்லை. மூணு முடிச்சு விழுந்தா, ரெண்டு கைகள் கலந்தா திருமணம் ஆயிடும். ஆனா குடும்பம் நடத்துறதுக்கு தேவையானது உடம்புகள் சேர்றதில்லை, மனசுகள் சேரணும். காதலுக்கு முடிவு எப்பவும் கல்யாணத்தோட இருக்கும். என் காதலுக்கு முடிவா? உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. பகவதி ராஜோட வாழத்தோப்புல அறுப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இதத்தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. போய் அந்த பகவதி ராஜா வெட்டிடுங்கடா. வாங்கடா போலாம். எல்லாரும் போன சந்தேகம் வரும்டா. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போங்க. திரு வாடா போலாம். மஸ்தான் அண்ணே, இந்த வயர்லெஸ் அவங்க பின்னாடி எப்போ? சரி, நடக்க கூடாதது நடந்தா எனக்கு தெரியப்படுத்து. சரிண்ணா. ஓ, வாழிப்பு நரம்பு என்னவா வாங்குது. நீ புடிக்கிற புடியில எல்லாமே ஏறுது. எடுக்கிற ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த தோப்புல இவ வனப்புல மயங்கி கிடந்தா சொர்க்கமே அதுக்குள்ளதாண்டா. டே என்னங்க, கோடி கோடியா கூட்டி கொடுத்தாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த சுகம் கிடைக்காதுடா. அம்மா கை ரசிக்காருங்க. வேற நீ வருவன் எனக்கு நல்லா தெரியும்டா. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. அவசரப்படாதீங்க. இந்த சீனிவாசனை யாருன்னு நினைச்சீங்க? அந்த சிவராஜ பத்தி நமக்கு அப்பப்ப மெசேஜ் கொடுத்தது இவன். ஒரு வகையில பார்த்தா நமக்கு உடன் பிறப்பு. சிவராஜனை நம்ப வச்சு மோசம் செஞ்சிட்டியாடா பாவி. காதல்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாத அப்பாவுக்கு ஒண்ணு சும்மாவோட மனசு கெடுத்துட்டியாடா துரோகி. இதுவாடா கிளைமேக்ஸ். இனிமேதான் இருக்கு. நோட்டம் பார்த்துட்டு வாடாண்ணா. ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கியா? சபாஷ். என்ன
என்ன யோசிக்கிற? அப்படியே அலறிக்கிட்டே போய் சிவராஜ் கிட்ட சந்திரிக்க மாட்டிட்டான்னு சொல்லி நைசா அவனை தள்ளிட்டு வந்துரு. நான் பாத்துக்கிறேன் போ. அண்ணா சீனு, சீனு நம்ம ஆள் இல்லண்ணா, நம்ம சந்திர கொண்டுட்டாங்க. மஸ்தான் மஸ்தான், அவங்களுக்கு இந்த மேட்டர் தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மீட்டர் இருக்கு.